நாட்டில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த ஒவ்வொரு மாநிலமும் போராடி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தமிழகம் உள்ளிட்ட பத்து மாநில முதலமைச்சர்களுடன் இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர்களின் உரைக்கு பிறகு தனது கருத்துக்களை தெரிவித்தார் நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கொரோனா பாதிப்பில் பத்து மாநிலங்களில் எண்பது சதவீதம் பாதிப்புள்ளதாக கூறினார் இதனால் இந்த மாநிலங்களில் கொரோனாவை கட்டுப்படுத்துவது அவசியம் என்று தெரிவித்தார் நாட்டில் இறப்பு விகிதத்தை குறைத்ததுடன் குணமடைந்தோரின் சதவீதத்தை அதிகரித்து சரியான பாதையில் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முன் களப் பணியாளர்களுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் एक्सपर्ट्स अब ये कह रहे हैं कि अगर हम शुरुआत के बहत्तर घंटे में ही केसेस की पहचान कर ले तो ये संक्रमण काफी हद तक धीमा हो जाता है காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பஞ்சாப் முதலமைச்சர் அமரேந்திர சிங் தெலங்கானா முதலமைச்சர் கே சந்திரசேகர ராவ் மகாராஷ்டிர முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் இக்கூட்டத்தில் பங்கேற்றாா் தமிழகத்தை பொறுத்தவரை நாட்டிலேயே அதிகபட்சமாக கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் தொற்று குறைந்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பிரதமருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக பேசிய அவர் தமிழகத்தில் தற்போது நூற்று முப்பது கொரோனா பரிசோதனை மையங்கள் உள்ளதாகவும் இதன் மூலம் நாளொன்றுக்கு அறுபத்தி ஐந்தாயிரம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார் நாள் ஒன்றுக்கு இதனால் அரசுக்கு ஐந்து கோடி ரூபாய் செலவாவதாகவும் இதில் ஐம்பது சதவீத தொகையை பிரதமரின் நிவாரண தொகையிலிருந்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இலக்குடன் கூடிய வேகமான பரிசோதனை என்ற முறையில் தமிழக அரசு கொரோனாவை கட்டுப்படுத்த இதுவரை முப்பத்தி இரண்டு லட்சத்து தொண்ணூற்று இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு மாதிரிகளை பரிசோதித்துள்ளதாக முதலமைச்சர் கூறினார் தமிழகத்தில் சிறந்த சிகிச்சை முறை பின்பற்றப்படுவதால் கொரோனா உயிரிழப்பு விகிதம் ஒன்று புள்ளி ஆறு சதவீதமாக குறைந்துள்ளதாகவும் குணமடைந்தோரின் விகிதம் எண்பது புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தை பொறுத்தவரை உயர் ரக மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்காக செலவிடப்பட்ட நிதியை பட்டியலிட்ட முதலமைச்சர் உயர் ரக உயிர்காக்கும் கருவிகளை வாங்குவதற்கு நிதி வழங்க வேண்டும் என பிரதமரை கேட்டுக் கொண்டாா் சென்னையை பொறுத்தவரை மாநகராட்சியின் பதினைந்து மண்டலங்களுக்கும் பிரத்யேகமாக ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு ஆறு அமைச்சர்கள் முகாமிட்டு தொடர்ந்து எடுத்த தொற்று தடுப்பு நடவடிக்கைகளால் கொரோனா பாதிப்பு குறைந்து வருவதற்கான சமிக்கைகள் தெரிவதாக முதலமைச்சர் கூறினார் நவம்பர் மாதம் வரை தமிழகத்தில் ரேஷன் பொருட்களை சீராக விநியோகிப்பதற்கு ஏதுவாக ஐம்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு மெட்ரிக் டன் துவரம் பருப்பை வழங்க வேண்டும் என பிரதமரை அவர் கேட்டுக் கொண்டாா் தமிழகத்தில் முதலீடுகளை ஈர்க்க ஏதுவாக ஆர்பிஐ முன்னாள் ஆளுநர் டாக்டர் சி ரங்கராஜன் தலைமையில் வல்லுநர் பரிந்துரை குழுவை அரசு அமைத்துள்ளதை அவர் குறிப்பிட்டார் தமிழகத்திற்கு ஏற்கனவே மத்திய அரசு ஐநூற்று பன்னிரண்டு கோடி ரூபாயை கொரோனா தடுப்பு மற்றும் அவசர கால நிதியாக வழங்கியுள்ளதாகவும் இதனை மூன்றாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டுமென்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டாா் இதேபோல் நடப்பு நிதியாண்டில் கொரோனா பாதிப்பால் தமிழக அரசு நிர்ணயித்த பட்ஜெட்டில் பற்றாக்குறை ஏற்படும் என்பதால் இதனை ஈடு செய்ய மத்திய அரசு ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் நிதியை வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்